அன்பு செல்லங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் திருமலை சுவடியிலே உள்ள பத்து கட்டளைகளை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கப் போகிறோம் ஒவ்வொன்றாக பார்த்த பிறகு அதற்குரிய விளக்கங்களையும் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அந்த பத்து கட்டளைகளை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் முதலாவதாக நாமே உன் கடவுளாகி ஆண்டவர் எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது இரண்டாவது கட்டளை உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே மூன்றாவதாக ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு நான்காவது கட்டளை உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட ஐந்தாவது கட்டளை கொலை செய்யாதே ஆறாவது கட்டளை விபச்சாரம் செய்யாதே ஏழாவதாக களவு செய்யாதே எட்டாவது கட்டளை பிறருக்கு எதிராய் பொய் சான்று சொல்லாதே ஒன்பதாவது கட்டளை பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே பத்தாவது கட்டளை பிறருக்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே இந்த பத்து கட்டளைகளும் இந்த இரண்டு கட்டளைகளில் அடங்கும் முதலாவது கட்டளை எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது இரண்டாவது கட்டளை தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது இந்த பத்து கட்டளைகளை நம்ம ஆண்டவர் மோச வழியாக மக்களுக்கு சொல்லியிருக்கார் அதை பற்றி நாம் வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொன்றா விரிவாக பார்க்க போகிறோம் வரும் முதலாவது கட்டளை நாமே உன் கடவுளாகி ஆண்டவர் எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது அப்படின்னா நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர் எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு எருத்தலாகாது அப்படிங்கும்போது நம்ம இந்த வேறு தெய்வங்கள்னால் மற்ற தெய்வங்களை வணங்குறதோ அந்த கோயிலுக்கு போகிறது தப்புன்னு சொல்லவில்லை போனாலுமே அங்கே கொடுக்குற அந்த உணவுகள் அந்த மாதிரி மந்திரித்த உணவுகள் அந்த மாதிரி சாப்பிட்றது அதெல்லாம் வந்து நம்ம கடவுளுக்கு விரோதமானது அப்படிங்கும்போது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம கடவுள் தான் இந்த உலகத்தை உலகத்தை முழுசுமே அவர் தான் படைச்சிருக்காரு அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த கடவுளை மட்டும்தான் உண்மையாக வைபக்தியோடு வணங்கணும் அதைத்தான் இந்த ப முதலாவது கட்டளையில் நமக்கு கடவுள் சொல்லியிருக்காரு இரண்டாவது கட்டளை உன் கடவுளாகி ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து கிள்ளி வைக்கிறது அந்த அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க இவன் என்னடா ஏசப்பா பையனாக இருந்துக்கிட்டு இவன் நம்மளை இப்படியெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுக்கு இடம் கொடுக்காதவாறு நம்ம வந்து நடந்துக்க பார்க்கணும் அப்போ அந்த நடந்துக்காமல் இருக்கிற தருணங்களில் ஏசப்பாவோடய பெயர் வந்து அந்த அவங்க முன்னாடி வந்து கெட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா மேலே இடுறது இந்த ஆணைனா என்னென்னா இந்த சத்தியம்ன்றது அந்த மாதிரி பண்ணும்போது ஆண்டவருடைய பெயருக்கு வந்து கலங்கம் ஏற்படுத்தாமல் நம்ம இருக்கிறதுக்கு வந்து பார்க்கணும் மூணாவதாக ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் இரு அப்படின்னா என்னென்னா ஓய்வு நாள்னால் என்ன திருச்சபை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கொடுத்துருக்கிற இந்த வாரத்தின் ஏழாம் நாள் அப்படிங்கிறது ஓய்வு நாள் அது மட்டும் இல்லாமல் இந்த புனித வ புனித வாரங்கள் அதுக்கப்புறம் இந்த சாம்பல் புதன் ஈஸ்டர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் புனித வாரங்கள்னு நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த புனித அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கடன் திருநாட்களில் வந்து நம்ம வந்து அப்பா அம்மா கூட கோயிலுக்கு போகிறது கோயிலுக்கு போகும்போது அந்த பூசை முடிஞ்ச உடனே அந்த மறைக்கல்வி வகுப்புகளையெல்லாம் நம்ம கலந்துக்கிறது அந்த மாதிரி கடவுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த நாளை வந்து செலவிடுறதுக்கு பார்க்கணும் இதுதான் இந்த மூணாவது கட்டளை ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டளையாக நம்ம நாலாவது கட்டளையை பார்க்குறோம் நாலாவது கட்டளை என்னன்னா உன் தந்தையையும் தாயையும் மதித்த நட அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நம்ம அப்பா அம்மாவை வந்து எப்பயுமே மதித்து அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணுங்கிறது இந்த நாலாவது கட்டளையில் சொல்லியிருக்கு இப்போ அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்கங்கும்போது போங்கம்மா நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த வ அந்த வார்த்தையை வந்து மறுதளிக்காமல் அவங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு அவங்களுக்கு உண்மையாக வாங்க போங்க அப்படின்னு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணுங்கிறது இந்த நாலாவது கட்டளையில் வந்து சொல்லியிருக்காங்க ஐந்தாவது கட்டளை என்னென்னா கொலை செய்யாதே கொலை செய்யாதேங்கிறத வந்து நம்ம வந்து தவறாக வந்து புரிஞ்சிக்கக்கூடாது கொலை செய்யாதே அப்படின்னா வந்து ஒருத்தங்களை வந்து கத்தியால் கொடுத்துறதோ இந்த மாதிரி அருவாளால் வெட்டுறதோ அந்த மாதிரி நம்ம எப்போயும் புரிஞ்சுக்கக்கூடாது கொலை செய்யாத அப்படின்னா வந்து நம்மளை நம்மளையும் நம்மளுக்கு அடுத்து போகிறவங்களையும் மனசை வந்து நோகடிக்காமல் இருக்கிறதுங்கிறது வந்து கொலை செய்யாதேங்கிறது சொல்லியிருக்காங்க இப்போது ஸ்கூல்லையே எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பையனை வந்து கிண்டல் பண்ணுறதோ அவனை வந்து அடிக்கிறதோ அந்த மாதிரி துன்புறுத்தும் போது அவனோட மனசு வந்து கவலை கவலைப்படுது அதை தான் வந்து கொலை செய்யாதே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பையனோட மனசு கஷ்டப்படும் போது ஏசப்பா வந்து நம்மளை வந்து தண்டிச்சுருவாங்க ஏசப்பா வந்து நம்மளை தண்டிக்காமல் இருக்கணுன்னா அந்த மாதிரி எல்லாம் தவறான விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்தாலே போதும் ஆறாவது கட்டளையாக விபச்சாரம் செய்யாதே விபச்சாரம் செய்யாதே அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து கடவுள் வந்து எப்படி ஆதாம்ங்கிற ஆணையும் ஏவாளுங்கிற பெண்ணையும் படைத்து ஆதாமுக்கு ஏவாளையும் ஏவாளுக்கு வந்து ஆதாமையும் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள எந்தவித மனசங்கடங்கள் தொல்லைகள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கணுங்கிறது இந்த விபச்சாரம் செய்யாதே அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் இதோட வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏழாவது கட்டளையாக களவு செய்யாதே களவு செய்யாதேங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் களவுன்னா என்ன திருடுதல் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம வந்து எப்பயுமே ஒருத்தங்களோட பொருளுக்கு ஆசைப்படுறது அந்த பொருளை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அந்த மாதிரி எப்பயுமே பண்ணக்கூடாது ஒருத்தங்களுக்கு தெரியாமல் அவங்களோட பொருளை வந்து நம்ம எப்பயுமே எடுக்கவே கூடாது எடுத்தால் தான் நம்ம வந்து திருடுற திருடர்கள் அப்படின்னு வந்து நம்மளை வந்து கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு எப்பயுமே ஒருத்தவங்களோட பொருள் மேலே ஆசை வைக்காமல் நம்மளுக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து வாழ பழகிக்கணும் அதாவது நம்மளோட ஆசைகளை வந்து கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்திட்டு இப்போ வந்து நம்ம திருடிகிட்டே இருந்தோம்னா நாளடைவில் வந்து நம்ம வந்து ஒரு திருடங்களாக மாறிடுவோம் போலீஸ் வந்து நம்மளையெல்லாம் பிடிச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி அதனால் எப்பயுமே ஒருத்தவங்களோட பொருளுக்கு வந்து கேட்காமையோ அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கவே கூடாது இதுதான் இந்த ஏழாவது கட்டளை களவு செய்யாதேங்கிறதுல சொல்லியிருக்காங்க அடுத்தது எட்டாவது கட்டளை பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே அப்படின்னா எப்பயுமே அடுத்தவங்களுக்கு வந்து எதிராக வந்து பொய் சான்று சொல்லி சொல்லவே கூடாது அவன் கரெக்டாக செஞ்சுருந்தாலும் அவன் அவன் தப்பாக செஞ்சுருக்கான் அப்படின்னுலாம் சொல்லவே கூடாது ஒருத்தங்களுக்கு எதிராக வந்து இந்த போரணி பேசுகிறது அவங்கள பற்றி தப்பு தப்பாக இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறது அந்த மாதிரிலாம் சொல்கிறது தான் பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும் அடுத்த கட்டளை பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாது அப்படின்னா என்னென்னா இப்போ ஒருத்தவங்ககிட்ட நம்ம பேசிட்டு போதோ அவங்கக்கிட்ட ஏதோ அவங்க கூட பேசும்போது அவங்கள பார்க்கும்போதோ நம்ம வந்து தவறான எண்ணங்கள் தவறான ஆசைகள் அந்த மாதிரி எதுவும் பா அவ தவறான ஆசைகள் அதை வந்து கட்டுப்படுத்தணும் அவங்க கிட்ட பேசும்போது அதெல்லாம் இல்லாமல் பேசணுங்கிறது தான் இந்த ஒன்பதாவது கட்டளையை நமக்கு கொடுத்துருக்காங்க பத்தாவது கட்டளை என்னென்னா பிறருக்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே அப்படின்னா இப்போ ஒரு உங்கள் கிட்ட ஒரு ஒயிட் கலர் பால் இருக்குன்னா அவங்கக்கிட்ட ரெட் கலர் பால் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ நம்ம வந்து அந்த ரெட் கலர் பாலுக்கு ஆசைப்படாமல் நம்மளுக்கு வந்து கடவுள் என்ன அந்த ஒயிட் கலர் பாலை கொடுத்துருக்காரா அந்த ஒயிட் கலர் பாலை நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெட் கலர் பாலுக்கு வந்து ஆசைப்படாமல் நம்ம அப்பா அம்மா வந்து அவங்க கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வந்து அந்த பாலை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுக்கு இதுவே போதும் அப்படின்னு அந்த பொருளுக்கு வந்து பொருள் மேலும் ஆசைப்படாமல் இருக்கணுங்கிறது இந்த பத்தாவது கட்டளையில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த பத்து கட்டளைகளை நம்ம வந்து இப்போ நிறைய செஞ்சுருக்கோம் இந்த பத்து கட்டளைகளுக்கு அடுத்து இந்த பத்து கட்டளைகளும் இந்த இரண்டு கட்டளைகளில் அடங்கும்னு கடவுள் சொல்லியிருக்காரு அதை என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதலாவது கட்டளையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது இப்போ வந்து கடவுள் தான் வந்து நம்மளை உலகத்தை படைத்தார் நம்மளை படைத்தார் நம்ம அப்பா அம்மாவை படைத்தார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கடவுள் தான் படைச்சிருக்கார் அப்போ வந்து நம்ம யாரை ஃபஸ்ட்டு அன்பு செய்யணும் கடவுளை தான் அன்பு செய்யணும் அதை தான் இந்த ஃபஸ்ட்டு கட்டளையில் சொல்லியிருக்காங்க அதுலேயே இரண்டாவது கட்டளையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னை அன்பு செய்வது போல் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் இப்போ வந்து நம்மளை நாம் எப்படி அழகுபடுத்தி நல்லா சீரி சிங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறமோ அதே மாதிரி நம்மளையும் அன்பு செய்யணும் அதுபோல் பிறரையும் நம்மளுக்கு அடுத்திருப்பவங்களுக்கு இப்போ நம்மளோட அக்கா தம்பி அண்ணன் அந்த மாதிரி எல்லோரும் இருக்குமோ அப்பா அம்மா அது மாதிரி எல்லாத்தையும் அன்பு செய்கிறது செய்கிறது அப்படிங்கிறது இந்த இரண்டாவது கட்டளையில் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இரண்டாவது கட்டளையை வந்து மத்தையுணர் செய்தியில் இந்த இரண்டாவது கட்டளை மற்றும் ஒன்றாவது கட்டளை இரண்டையுமே மத்தியினர் செய்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஏசப்பாக வந்து நல் கரெக்டாக தெளிவாக எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்களும் வந்து படித்து பாருங்கள் அதில் அது மூலியமாக நீங்களும் பயனடைவீங்க அப்படின்னு வந்து நானும் நம்புகிறேன் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதே மாதிரி நீதிமொழிகள் அதிகாரம் ஏழு இறைவார்த்தை ஒன்று மற்றும் இரண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் பிள்ளையே என் வார்த்தைகளை மனதில் எறுத்து என் கட்டளைகளை செல்வமென போற்று என் கட்டளைகளை கடைபிடி நீ வாழ்வடைவாய் என் அறிவுரையை உன் கண்மணி போல் காத்து கொள்வாய் அப்படின்னு நீதிமொழிகளில் வந்து கடவுள் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எப்பயுமே பெரியவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படைஞ்சு அதே மாதிரி கடவுள் சொல்கிறதுக்கும் கடவுளுக்கு எதிராகவோ கடவுள் வார்த்தையை கேட்காம நம்ம இந்த பத்து கட்டளைகளை மீறும்போது வந்து அந்த சாத்தானுக்கு சாத்தான் வழியில் நம்ம வந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கும் அந்த போது கடவுள் சொல்கிற வார்த்தையை வந்து எப்பயும் மனதில் வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம பொய் சொல்லும் போதே இந்த பத்து கட்டளைகள் நம்மளுக்கு வந்து ஞாபகத்தில் வரணும் அப்போது வந்து பொய் சொல்லக்கூடாது ஆமாம் அந்த பத்து கட்டளைகள் நம்ம படிச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு இந்த பத்து கட்டளைகள் படி வாழ நாமளும் முயற்சி செய்வோம்